விழுப்புரம் மாவட்டத்தில் குழுவாரி கிராமத்தில் தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரில் மறைந்த நம்முடைய முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சீரிய திட்டமான தந்தை பெரியார் சமத்துவபுர கட்டிடங்களை திறந்து வைத்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற நம்முடைய குடும்பத்தின் தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நலனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றி வருகின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, அதே போல வெளிநாடு வாழ் தமிழர் நலன் அமைச்சர் அவர்களே, துறையின் பல்வேறு துறைகளை சார்ந்த செயலர்களே, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறை அலுவலர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகின்ற நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அருமை பயனாளி பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி 10 ஆண்டு கால இருண்ட தமிழகத்தில் ஒளியேற்றுவதற்காக உதயசூரியனாக உதித்திட்ட நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல அவருடைய வருகையால் இன்று இந்த விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகமே இன்றைக்கு பெருமைப்பட்டு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. எண்ணி பார்க்கிறோம், எப்படி இவரால் இப்படி உழைக்க முடிகிறது? கடந்த 4 நாட்கள் மேலை நாடான துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்று பல்வேறு தொழில் நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான முயற்சி, அதைத் தொடர்ந்து தலைநகரில் முகாமிட்டு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை கொணர்வதற்கான ஒன்றிய அரசினை முடுக்கிவிட்ட அந்த காட்சி, அது மட்டுமல்லாமல் அரசை வழிநடத்துவதோடு இந்த இயக்கம் அதையும் நாம் கட்டி காக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தை டெல்லியிலே திறந்து வைத்து தொடர்ந்து இப்பொழுது சென்னை வந்தவர்கள் நேற்றைய தினம் 2:30 மணி வரையில் காலையில் தொடங்கி பணியாற்றி இரவோடு இரவாக இங்கு வந்து இப்பொழுது உங்களையெல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றார்கள் என்றால், உண்மையிலேயே அவர்கள் இந்த தமிழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் முன்னேற்றுவதற்காக எவ்வளவு முயற்சி எடுத்து பாடுபட்டு வருகிறார்கள் என்பதை நாம் நன்கு உணர முடிகிறது. குறிப்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்குவதோடு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரில் அமையப்பட்டிருக்கின்ற இந்த சமத்துவபுரத்தை திறந்து வைப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி என்றால் அது மிகையாகாது. 97களில் தொடங்கப்பட்ட அந்த சமத்துவபுர திட்டம் இதுவரை தமிழகத்தில் 240 இடங்களில் இதுபோன்று சிறப்பாக செயல்படுவதற்கு திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. 5-10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியினர் இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அன்று கழக அரசில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் அவர்களும் இன்றைய நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களும் கட்டி முடித்த 5 சமத்துவபுரங்களை முறையாக திருவள்ளூர், சிவகங்கை, விழுப்புரம், கடலூர், இப்படி திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் 5 மாவட்டங்களில் இதுபோல் கட்டி முடிக்கப்பட்ட சமத்துவபுரத்தை கூட திறப்பதற்கு மனமில்லாத ஒரு ஆட்சி இருந்தது. அத்தகைய நிலையை மாற்றி கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற பயனாளிகளுக்கு வழங்கப்படாமல் இருக்கின்ற இந்த 5 சமத்துவபுரங்களில் ஒன்றாக இன்றைக்கு குழுவாரி கிராமத்தில் அமைந்திருக்கின்ற இந்த சமத்துவபுரத்தை தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையிலும், குறிப்பாக நாளை சட்டமன்றம் கூடுகிறது, பல்வேறு துறைகளின் சார்பில் மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட இருக்கிறது, அந்த நிலையிலும் ஒரு முதலமைச்சர் அனைத்து துறைகளையும்
முடித்து விடுவதோடு மக்கள் பணியிலும் குறிப்பாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றி தமிழகத்தை பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாகவும் மட்டுமல்லாமல் ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயம சமுதாயத்தை உருவாக்குவதற்காக கலைஞரால் விதைக்கப்பட்ட அந்த விதையான சமத்துவபுரத்தை பேணி பார்க்கின்ற பணியையும் தொடர வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பணிச்சுமைகளுக்கு இடையிலும் இந்த கடமை ஆற்றுவதற்காக வந்ததற்காக துறையின் அமைச்சர் என்ற சார்பில் எனது சார்பிலும் துறையின் செயலர் அதே போல இயக்குனர் உள்ளிட்ட அனைவர் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.